மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெட்டிங் பார்த்தோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட சக்ஸஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, ஸோ எக்ஸாம் சீசனுக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான சக்ஸஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ராயல் பாஸ் வீடியோ கோர்ஸ் இல்லை டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது தேவைப்படுதுனா கீழே பர்ச்சேஸ் பண்ணுங்க, லிங்க் வச்சிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிடுறேன். ஸோ கூகுளில் போய் crackedjack.com சர்ச் பண்ணுங்க, நம்மளோட வெப்சைட் வந்துடும். நம்மளோட வெப்சைட்டில் மேலே ராயல் பாஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற போறீங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்றது கிளியராக சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 999க்கு உங்களுக்கு ராயல் பாஸ் கொடுக்குறோம். அது ஒரு விஷயம். ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் என்னென்ன பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்துடும், பிடிஎஃப் கோர்ஸ் கொடுத்துருவோம், ஸோ மாக்ட சீரிஸ் கொடுத்துருவோம், மண்ணில் பெய்ட் பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். சரியா? உங்களுக்கு இது இல்லை அது இல்லைன்ற நீங்கள் ஃபீலே பண்ண வேணாம், எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ராயல் பாஸ் மட்டும் இல்லை, எனக்கு டெஸ்ட் சீரிஸ் மட்டும் தேவைப்படுது அப்படின்னா மாக்டர் சீரிஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ 999 இது 139க்கு 9 மந்த்ஸுக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இல்லை சார், நான் வந்து கிராக்கர் பேக்கேஜ் ஐபிஎஸ் கிளர்க் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்ச்சில் ஐபிஎஸ் கிளர்க்னு போடுங்க, ஐபிஎஸ் கிளர்க்குக்கான கிராக்கர் பேக்கேஜ் வரும். ஸோ அதையும் வேணா நீங்கள் 299க்கு, அதாவது மாக் டெஸ்ட், ப்ரிலிம்ஸ் மாக் டெஸ்ட், மெயின்ஸ் மாக் டெஸ்ட், அது போக பிடிஎஃப் ஐபிஎஸ் கிளர்க்குக்காக செப்பரேட்டாக ரெடி பண்ணப்பட்ட பிடிஎஃப் கோர்ஸு, இது ஃபிலிம்ஸ்க்கு மெயின்ஸுக்கு, அது மட்டும் இல்லாமல் டாபிக் வைஸ் பிடிஎஃப் கோர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 299க்கு கொடுக்க போகிறோம். ஸோ அது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இப்போ சக்ஸஸ்க்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ்க்குன்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் உங்களால் ரீச் பண்ணணும். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பேசிக்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோ கோர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பேசிக்ஸ் வந்து பக்காவாக இருக்கும். சரியா? ஸோ பேசிக்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, நான் அதில் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அடுத்து பிடிஎஃப் கோர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து டாபிக் வைஸாக கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நீங்கள் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் மாக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு தான் ரெகுலர் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது அப்படின்ற விஷயத்துக்குள்ளேயே நீங்கள் போகணும். ஸோ எடுத்தோடனே டெஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப 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 டிமோட்டிவேட் ஆகும். ஸோ அதனால் உங்களோட சக்ஸஸ்க்கான ப்ரிப்பரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் பேசிக்ஸாக வச்சுக்கோங்க, அதுக்கடுத்து அதுக்கான பேசிக்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுற ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு மாக் டெஸ்ட்டு மார்க் டெஸ்ட்டு. ஸோ அதில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் நம்ம வீக்காக இருக்கும் மறுபடியும் கண்டுபிடிச்சி மறுபடியும் பேசிக்ஸ்லேருந்து அதை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பேஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிங்க அப்படின்னா உங்களோட சக்ஸஸை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ எப்படி சொல்கிறது, லேடர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் சக்ஸஸ்க்கான ட்ரீயை வந்து நம்ம ஏறி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ உங்களோட லேடரை வந்து நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். உங்களோட லேடர் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோக்கெல்லாம் உங்கள் சக்ஸஸ்க்கான வே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், சக்ஸஸ்ஃபுல்லான வழியாகவும் இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள், ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ குவெரிஸோ இருந்துச்சாலும், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் தேவைப்படுச்சாலும் நம்ம டீமை நீங்கள் யாரனாலும் எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். எல்லாருமே இன்ஸ்டாகிராமில் அவைலபிளாக தான் இருப்போம், என்னனாலும் கேட்கலாம். ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இதை சொல்லணும் அப்படின்றக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ்னாலும் எப்போனாலும் இன்ஸ்டாலாம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, டாடா, பபாய், சி யூ.